ஃபிட்னஸ் இஸ் நாட் அபவுட் வாட் அதர்ஸ் ஆர் டூயிங், இட்ஸ் அபவுட் யூ. இந்த கோட்டை யார் சொன்னதுன்னு பார்த்தா நம்ம ஆர்யா தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வருது, #7 month ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் இதை ஷேர் பண்ணுறாங்க அண்ட் சம ட்ரெண்ட் ஆகுது. இந்த வீடியோவில் ஆர்யா எப்படி 7 month இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணார் அண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நேச்சுரலாக பாசிபிளான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆர்யாவோட ஃபிசிக்கலி ஃபிட்னஸ் வந்து ஒரே படத்தில் வந்ததே இல்லை. அவரோட ஃபஸ்ட்டு படமான உள்ளம் கேட்குமே அண்ட் அறிந்து அறியாமலுமே நமக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்காருன்னு. இந்த ஃபிட்னஸை அவர் இப்போ வரைக்குமே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. சைக்கிளிங், ஃபுட்பால் அண்ட் ஒர்க் அவுட்ஸ்லாம் தான் அவர் எப்பயுமே ஃபிசிக்கலி ஃபிட்டாக வச்சுருக்கு. நார்மலாக எப்பயுமே பல்காக இருக்க ஆர்யாவோட பாடி ஒரு ஒரு மூவிக்கும் சேஞ்ச் ஆகிறத நம்ம ஈஸியாகவே பார்க்கலாம். ஏன்னா அவர் மோஸ்ட்டாக ஃபிசிக்கலி டிமாண்டான ஸ்கிரிப்ட்ஸ் லைக் மதராசப்பட்டினம், கடம்பன் அண்ட் நான் கடவுள் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை தான் மோஸ்ட்டாக அவர் சூஸ் பண்ணுறாரு. இவ்வளவு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்க ஆர்யாவோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் ஏன் இவ்வளவு ட்ரெண்டிங்காகவும் அண்ட் இவ்வளவு டிஸ்கஷனுக்கும் ஆளாகுது? இதுக்கு முன்னாடி பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் லைக் மதராசப்பட்டினத்துலலாம் அவர் பாடி பல்காக அண்ட் மசில் மாஸாக தான் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நேச்சுரலாகவே பண்ணிடலாம், ஆனால் இப்போ இருக்க ஃபிசிக்கை நேச்சுரலாக கொண்டு வர முடியாது. ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணால் தான் இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் கொண்டு வர முடியும். என்னடா பொசுக்குன்னு ஆர்யா ஸ்டெராய்டு யூஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறியே, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. நான் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இமேஜை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கு கைனகோமாஸ்டியா இருக்கிறது, அதாவது மேன் பூப்ஸ் இருக்குதுன்னு கிளியராகவே தெரியும். இது ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறதால தான் வரும். ஸ்டெராய்ட்ஸோட மெயின் சைடு எஃபெக்டு சப்ரஷன் தான். இது நம்ம பாடியில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற டெஸ்டாஸ்டரோன் லெவல்ஸை கம்மி பண்ணிவிட்டு அண்ட் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இதோட இன்னொரு பேர் பிஇடி, அதாவது பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்ட் ட்ரக்ஸ். ஸ்டெராய்ட்ஸோட மெயின் சைடு எஃபெக்டான சப்ரஷனை எப்படி கம்மி பண்ணுறதுனா பிசிடி, போஸ்ட் சைக்கிள் தெரப்பி. ஒரு ஒரு ஸ்டெராய்ட் சைக்கிள் முடித்த உடனே பிசிடி கண்டிப்பாக பண்ணணும். முக்கால்வாசி பேர் இதை பண்ணுறதே இல்லை. நார்மலாக ஸ்டெராய்ட்ஸுக்கு ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒன்று வந்து ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் அண்ட் இன்னொன்று வந்து ஈஸ்ட்ரோஜெனிக் எஃபெக்ட். ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் நம்ம பாடியில் என்ன பண்ணணும்னா மசில் மாஸ் போடுறது, ஃபேஷியல் ஹேர் அண்ட் மேல் வாய்ஸ் கொடுக்கறதுலாம். ஈஸ்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் என்ன பண்ணுன்னா நம்ம செக்ஸ் ட்ரைவை கம்மி பண்ணுறது அண்ட் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன்லாம் பண்ணிவிடும். ஸோ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இவ்வளோ ப்ராப்ளம் கொண்டு வரதுக்கு நார்மலாகவே நம்ம பாடியை பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஏன் ஆர்யா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தார்? நேச்சுரலாகவே அவர் பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். இதுக்கு முன்னாடி ஆர்யா நடித்த படத்தெல்லாம் அவ்வளோ ஃபிசிக்கலி டிமாண்ட் இல்லை. பட் இப்போ அவர் கமிட் ஆகியிருக்க படம் சர்பாட்டா பரம்பரையில் அவருக்கு ஒரு விண்டேஜ் ஆன பாக்ஸர் ரோல், இதுக்கு ஒரு நல்ல மஸ்குலரான பாடி வேணும். இப்போ ஆர்யாவோட ஏஜ் வந்து 40. நார்மலாகவே ஒருத்தருக்கு 35 ஏஜுக்கு மேலேயே டெஸ்டாஸ்டரோன் லெவல்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆர்யா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்ததுக்கான மெயின் ரீசன். அண்ட் ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணதாலையும் இப்படி ஒரு ஃபிசிக்கை ஷார்ட் டைமில் கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்க கலையரசன் அண்ட் அதர் வில்லன்ஸ்லாம் கூட சம ஃபிசிக்கில் தான் இருக்காங்க. நார்மலாக இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரனா இட் வில் டேக் அரவுண்ட் 5 to 6 years. பட் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதால இந்த ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரலாம். யாரெல்லாம் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கலாம்? ஆர்யா மாதிரி ஏதாச்சும் டிமாண்ட் இருக்குது, அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் பண்ண போகிறீங்கன்னா கரெக்டான கைடன்ஸோட ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராக் எடுத்துப்போம். ராக்கோட ஃபிசிக் தான் ஹாலிவுட்டில் அவரை ஒரு பெரிய ஸ்டாராக வச்சுருக்கு. இப்போ ராக்குக்கு அந்த ஃபிசிக் இல்லைனா நம்ம எல்லாரும் அவரை பார்ப்போமான்னு இல்லையான்னு கூட தெரியல. ஆர்யாவுக்கு மேன் பூப்ஸ் வந்துச்சு, ஆர்யா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டாரு, அவரோட லைஃபே காலின்னு சொல்ல வரல. ஆர்யா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்காருன்னு எக்ஸ்போஸ் பண்ணுறதும் எங்கள் மோட்டிவ் இல்லை. கரெக்டான டோசேஜும் அண்ட் ப்ராப்பராக பிசிடி பண்ணியிருந்தா ஆர்யா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாருன்னு தான் நான் சொல்ல வரேன். பிகாஸ் ஆர்யா ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர். அவரோட ட்விட்டர் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போஸ்ட் அண்ட் ஒர்க் அவுட் போஸ்ட்லாம் ரெகுலராகவே போஸ்ட் பண்ணிட்டுருக்காரு. இதை பார்த்த நம்ம பசங்களாம் 7 months ஒர்க் அவுட் பண்ணி அண்ட் ஸ்டெராய்டு எடுத்தால் இப்படி ஒரு ஃபிட்னஸ் லெவலை அச்சீவ் பண்ணிடலான்னு ஃபேக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவே. இங்கே இருக்க மெயின் ப்ராப்ளமே கம்பாரிசன் தான். இவன் இத்தனை மாதத்தில் பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டான், நீயும் அப்படி பண்ணு, இல்லைனா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாச்சு அப்படி பண்ணுன்னு நம்ம எல்லாரும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் கம்பேரிங் வித் அதர்ஸ்.
ஒருத்தருக்கு 3 kg ஆஃப் மசில் மாஸ் போடுறதுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆகலாம் அண்ட் இன்னொருத்தருக்கு அது 5 இயர்ஸ் கூட ஆகலாம். ஒருத்தரோட ஜீன் டிஎன்ஏ பொறுத்தெல்லாம் மசில் பில்ட் ஆகுது கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டே இருங்க, ரிசல்ட் கிடைக்கும். ஆர்யா லாங் டேர்மாகவே ஃபிட்டாகவும் அண்ட் கரெக்டான டயட்டும் எடுத்துட்டுருக்காரு. ஸ்டெராய்டு எடுத்தால் மட்டும் இப்படி ஒரு ஃபிசிக்கை கொண்டு வர முடியாது, ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ஆர்யாவோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு மோட்டிவேஷனாக மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆர்யாவை ஏன் மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும்னா, அவர் போஸ்ட் போட்ட உடனே அந்த போஸ்ட்டு கீழே எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு தெரியுமா? அவர் அந்த மூவி டிமாண்ட் பண்ணதால் மட்டும்தான் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாரே தவிர மற்றபடி வேறு எந்த ரீசனுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.